உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அயோத்தியில் மிக பிரம்மாண்டமான முறையில் ராமர் கோவில் கட்டப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி நேரத்திற்கு முன்பாக அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அயோத்தியில் விரைவில் மிக பிரம்மாண்டமான முறையில் ராமர் கோவில் கட்டப்படும் என்று அறிவித்தார். ராமர் கோவில் கட்டுவதற்காக ஸ்ரீராம் ஜன்மபூமி தீர்த்த கஷேத்திர என்ற பெயரில் அறக்கட்டளை ஒன்று நிறுவப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். ஸ்ரீராம் ஜன்மபூமி தீர்த்த கஷேத்திர கா கடன் கர்னே கா பிரஸ்தாவ் பாரித் கியா கயா ஹை. யே ட்ரஸ்ட் அயோத்தியா மே பகவான் ஸ்ரீராம் கி ஜன்மஸ்தலி பர் பவ்ய और दिव्य श्री राम मंदिर के निर्माण और उससे संबंधित विषयों पर निर्णय लेने के लिए पूर्ण रूप से स्वतंत्र होगा. அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பிற்கு நாட்டு மக்கள் அமோக ஆதரவை தெரிவித்ததாகவும் இதற்காக 130 கோடி இந்தியர்களையும் தாம் வணங்குவதாகவும் பிரதமர் கூறினார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். அப்போது ஜெய் ஸ்ரீராம் என்று அவையில் உறுப்பினர்கள் குரல் எழுப்பினர். இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள், பார்சிகள் அல்லது ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய குடும்பம்தான் இந்தியா என்றும் பிரதமர் மோடி அப்போது குறிப்பிட்டார். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சன்னி வக்ஃப் வாரியத்திற்கு உத்தரப்பிரதேச மாநில அரசு 5 ஏக்கர் நிலம் வழங்க ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் பிரதமர் அப்போது கூறினார். முன்னதாக தில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்காக அறக்கட்டளை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது.